இல்லை, வைகோ வந்து முடிந்த வரையில் அவர் ஒவ்வொரு பிரச்சனையையும், தமிழகத்தில் அவர் தொடாத பிரச்சனை என்று எதுவுமே கிடையாது. ஆனால் எல்லா பிரச்சனைகளிலும் தன்னை முன்னிலைப்படுத்தி மக்களிடையே ஒரு நம்பிக்கையை ஒரு போராளியாக வளர்த்தெடுத்தார். ஆனால் எப்பொழுது அவர்கள் மக்கள் நலக் கூட்டணியை உருவாக்கி விஜயகாந்தின் முதுகுக்கு பின்னாலே போய் நின்று கொண்டு விஜயகாந்தை முதலமைச்சர் ஆக்குவோம் என்று சொன்னார்களோ, அப்பொழுதே வைகோவின் மீது இருந்த அந்த பெரிய பிம்பம் தகர்ந்து விட்டது. எனவே ஒரு மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்கு சிரமப்பட வேண்டும். ஆனால் பிம்பத்தை ஒரு தவறு செய்து உடைத்துவிட்டால் மறுபடியும் கட்டமைப்பது ரொம்ப கடினம். எனவே இப்பொழுதும் கூட எனக்கு வைகோவின் மீது அன்பு உண்டு, பாசம் உண்டு, நட்பு உண்டு, அவர் மீது நல்ல அபிப்பிராயங்கள் உண்டு. வைகோவை வந்து முயன்று பார்ப்பார். ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெருவாரியான மக்கள் வைகோவினுடைய தலைமைக்கு பின்னால் வரக்கூடிய சூழல் திடீரென்று மறுபடியும் கனியும் என்று நான் நம்பவில்லை. சீமானை பொறுத்தவரையில், சீமான் ஒரு தீவிரவாத கொள்கை உள்ளவர். அதனால் வந்து எப்பொழுதுமே தமிழகத்தை பொறுத்தவரையில் மக்கள் ரொம்பவும் அமைதி சார்ந்து சாத்வீகமாகவே நடக்க பழகியவர்கள். சீமான் என்னை இதே இடத்தில் நேரடியாக சந்தித்து மணிக்கணக்கில் பேசிய பொழுது கூட நான் சொன்னேன், தீவிரத்தன்மையை குறைத்து கொண்டு நீங்கள் நேர்மை சார்ந்த அரசியலை முன்னெடுக்கிற பொழுது நிச்சயமாக வெற்றிடத்தை நிரப்புவதற்கு உங்களுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எதையுமே நீங்கள் தீவிரத்தன்மையோடு பேசாதீர்கள். யாரையுமே ரொம்ப தீவிரமாக வார்த்தைகளால் காயப்படுத்துகிறார் போல் பேசாதீர்கள் என்றெல்லாம். என்னுடைய தம்பி மாதிரி தான் அவர். எனவே அவருக்கு உடன் பிறந்த அண்ணன் போன்று என்னால் எதை சொல்ல முடியுமோ நான் சொல்லியிருக்கிறேன். அவருடைய தேர்தல் நேரத்தில் அவர் ஒரு திட்டங்களை முன்வைத்து அவர் கொடுத்தார் தேர்தல் அறிக்கை. அந்த தேர்தல் அறிக்கையை முழுவதுமாக நான் வாசித்தேன். அதில் பல அம்சங்கள் பாராட்டப்பட வேண்டியவை, சில அம்சங்கள் செயற்படுத்துவதற்கே வாய்ப்பே இல்லாதவை. இல்லை, குறிப்பாக ஒன்று சொல்ல வேண்டும் என்றால், மாடு மேய்ப்பவர்கள் அத்தனை பேரையும் நான் அரசு ஊழியர்களாக மாற்றி அவர்களுக்கு அரசு ஊதியம் கொடுப்பேன் என்று சொல்வதெல்லாம் எந்த வகையிலும் சாத்தியம் இல்லாதது. இல்லை, விவசாயத்தை பெருக்குவதற்கு எத்தனை வழிமுறைகள் இருக்குது. நீங்கள் இருக்கிற அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் கொடுப்பதற்கே முடியாமல் இப்பொழுது தவித்து கொண்டிருக்கிற நேரம். ஓய்வூதியம் என்பது பெரும் சுமையாக மாறிவிட்டது. இப்பொழுது நான் ஒரே ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த தமிழ்நாட்டினுடைய நிதி நிலவரத்தை கொஞ்சம் பாருங்கள். சென்ற ஆண்டு நிதிநிலை அறிக்கை வைத்து கொண்டு பார்த்தால் 1,42,000 கோடி அரசுக்கு வருவாய். 1,42,000 கோடி. காமராஜர் ஆட்சி கட்டளை விட்டு இறங்கிய பொழுது மொத்த வருவாயே 100 கோடி தான். 100 கோடிக்கு மேல் கிடையாது. இந்த 100 கோடி வருவாயை வைத்து கொண்டு தான் தமிழ்நாட்டில் அத்தனை நதிகளின் முதுகுகளின் மீதும் அணைகளை கட்டினார், மின் திட்டங்களை கொண்டு வந்தார், தொழிற்பேட்டைகளை உருவாக்கினார், ஆயிரக்கணக்கில் பள்ளிகளை கட்டினார், விவசாய புரட்சி, தொழில் புரட்சி, மின் புரட்சி, கல்வி புரட்சி என்று 100 கோடிக்குள் கொண்டு வந்தார். ஆனால் இன்றைக்கு 1,42,000 கோடி ரூபாய் சென்ற நிதியாண்டில், 2016-17 நிதியாண்டு நீங்கள் பார்த்தால் வரவு. இந்த வரவு எப்படி செலவழிக்கப்பட்டது என்பதை யோசியுங்கள். இதை சீமானும் பார்க்க வேண்டும். நீங்கள் 1,42,000 கோடியில் 60,000 கோடி மானியங்களுக்கும் இலவசங்களுக்கும் ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இன்னமும் நீங்கள் மானியங்களையும் இலவசங்களையும் நீட்டி கொண்டு போக முடியுமா? மானியம் இலவசத்திற்கு மட்டும் 60,000 கோடி, அரசு ஊழியர் ஊதியம் 40,000 கோடி, ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதியம் 20,000 கோடி, இது மட்டுமே 120,000 கோடி. பிறகு இவர்கள் வாங்கி வைத்திருக்கிற கடனுக்கு வட்டி 20,000 கோடி. ஆக 1,40,000 கோடி ஒரு சின்ன வளர்ச்சிக்கு ஒரு செப்பு காசை செலவழிக்காமலும் முடிந்துவிட்டது. மீதம் இருப்பது 6,000 கோடி. இந்த 6,000 கோடியை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் வளர்ச்சி திட்டங்களை நீங்கள் தீட்ட வேண்டும். முடியாது. அதற்காக கடன் வாங்குவது. நீங்கள் சென்ற ஆண்டு நீங்கள் பார்த்தால் 2,00,000 கோடி கடனாக இருந்தது அரசுக்கு. இன்றைய 2017-18 நிதிநிலை அறிக்கையில் 3,14,000 கோடி கடன் என்று அரசு சொல்கிறது என்றால், ஒரு ஆண்டில் 1,14,000 கோடி கடனை கூடுதலாக்கி இருக்கிறது. காரணம் என்ன? அங்கே கையிருப்பு இல்லை. அப்படி என்றால் வளர்ச்சி திட்டங்களுக்கு உதவுவதற்கு கடனை குவித்து கொண்டே போகிறது. இந்த நிலையில் நீங்கள் ஆடு மேய்ப்பவனையும் மாடு மேய்ப்பவனையும் கூட நான் அரசு ஊழியன் ஆக்குவேன் என்று இவற்றையெல்லாம் மறுபடியும் மறுவாசிப்பு செய்து, எவையெல்லாம் சாத்தியம், எவையெல்லாம் சாத்தியம் இல்லை, தமிழ்நாட்டில் வேளாண்மை துறையில் எந்த அணுகுமுறை, கல்வித்துறையில் எந்த அணுகுமுறை, தொழில் துறையில் எந்த அணுகுமுறை, பொருளியல் சார்ந்த பார்வையோடு அறிஞர் பெருமக்களையெல்லாம் உட்கார வைத்து அவற்றையெல்லாம் ஆய்வு செய்து ஒரு மிகச்சிறந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சீமான் பாடுபட்டால் சீமானுக்கும் ஒரு இடம் உண்டு.